நல்லாயிருக்கு, நல்லாயிருக்கு. ஸோ ஆக்டிங்லாம் எப்படி இருந்தது? எல்லாமே நல்லா. ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நினச்சா அந்த மாதிரி ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா இந்த படத்தில்? ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் டிஃப்ரெண்ட் ஏதாவது இருக்குங்களா? டிஃப்ரெண்ட்லாம் இருக்குது, நல்லா தான் இருக்கும். அவங்க ரோல் அவங்க கரெக்டாக பண்ணியிருக்காங்க, சினிமா மாதிரி பண்ணியிருக்காங்க. சார் படம் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குது தலைவர். படம் எப்படி இருக்கு? படம் நல்லா இருக்கு. அந்த சாங்கு, அந்த சாங் எப்படி இருந்தது? ஃபயர்லாக்ஸில் என்ன சொல்லியிருந்தாங்க படத்தில்? கான்செப்ட் என்ன? கான்செப்ட் நல்லா கருத்து சொல்லியிருக்கேன். நல்லா கருத்து சொல்லி என்ன கருத்து சொல்லியிருக்காங்க? எல்லோரும் சம்மதம் சொல்லியிருக்காங்க, எல்லோரும் சம்மதம். சார் படம் எப்படி இருந்தது? என்ன சொல்லியிருக்காங்க படத்தில்? கருத்து சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டு போனாங்க. உங்களால் நீங்கள் என்ன பார்த்தீங்க அந்த கருத்து சொல்லுங்கள். நல்ல மெசேஜ் ப்ரோ, எல்லாத்துக்கும் எல்லா கிடைக்குன்னு சொல்லி ஜெயக்குமார் அருமையாக எழுதியிருக்கிறாரு. ரஞ்சித் ப்ரொடக்ஷனாக, நீலம் ப்ரொடக்ஷனாக அதில் ஒரு மெசேஜ் இருக்கும், நல்ல கருத்து இருக்குது. எல்லாருக்கும் எல்லோருமே எப்போதும் கிடைக்கணும்னு அழகாக சொல்கிறீங்க அந்த படத்தில். படத்தில் சாங்ஸு, சாங்கு வேறு லெவலு. ஷூட்டு ஒவ்வொரு ஷார்ட்டு நல்லா செம்மையாக பண்ணியிருக்காங்க. அதுவும் அந்த ஷார்ட்டை வைக்கக்குள்ளே அந்த அம்பேத்கர் வரக்குள்ளே இன்னும் வேறு லெவலாக ஷார்ட்டை கிளியராக வச்சுருக்காங்க. நல்லா இருக்கு. தேங்க். படத்தில் ஏதாவது லேக் அந்த மாதிரி தான் இருக்குங்களா? அந்த மாதிரி அப்படி. படத்தில் என்ன மெசேஜ் சொல்லி எல்லாரும் சமம் அவ்வளோதான் சொல்லுவாங்க? மெசேஜ் எல்லாம் எல்லாத்துக்கும் கிடைக்கணும். இப்போ உனக்கு எனக்கு இருக்கிற பாகுபாடு இன்னொரு இடத்த போகக்குள்ள பாதிக்குதுல்ல, அவன் அந்த இடத்துல நம்ம இதாகக்குள்ள நமக்கு அந்த டிக்னிட்டி அந்த ஃபீல் வரக்கூடாது. அது எல்லாத்துக்கும் நீனும் அந்த வேறுபாடு நினைக்கக்கூடாதுன்னு அதை சொல்லியிருக்காங்க. அதான் ஓகே. சார் படம் எப்படி சார்? நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. படம் எப்படி? சார் படம் எப்படி சார்? படம் எப்படி இருக்கு? படம் எப்படி சார்? நான் படம் எப்படி? நல்லா தானே இருந்துச்சு. படம் எப்படி இருந்தது? நல்லா தானே. என்ன சொல்லியிருக்காங்க படத்தில்? படத்தில் கிரிக்கெட் நடக்குதா? கிரிக்கெட் இருக்கான். கிரிக்கெட்ல நடக்கிற அரசியல், இப்போ வந்து எத்தனையோ கிரிக்கெட் படங்கள்லாம் வந்திருக்கு, அதுக்கும் இதுக்கும் ஏதாவது சம்மந்தப்பட்ட டிஃபரண்டா இது எப்படின்னா, மற்ற கிரிக்கெட் படம்லாம் சும்மா பொதுவாக பேசியிருப்பாங்க. சரி, இதில் நம்ம ஊரில் நடக்கிற கேஸ்ட் பாலிட்டிக்ஸ் பேசி அவங்க ஊரும் காலையும் ஒன்றா சேர்ந்து ஒரு கிரிக்கெட் கிளப்பில் விளாண்டா எப்படி இருக்கும் அப்படின்னு பேசியிருக்காங்க. கிரிக்கெட் தான், கிரிக்கெட்டும் அரசியல். கிளப்பில் போனால் நீங்கள் ஊர் தருக்காரனும் ஒன்று தான், காலிக்காரனும் ஒன்று தான். விளையாட்டுக்கணும் நம்மளை எல்லாத்தையும் வெறுக்கிறானு தான். நீங்கள் ரெண்டும் ஒன்றா சேர்ந்தால் கிளப்பை விட நல்லா விளையாடலான்றது தான். விளையாட்டை விளையாட்டாக பாருங்கள். பாசிட்டிவ் பாலிட்டிக்ஸே எதுவும் வேணாம். படம் எப்படி சார்? படம் சூப்பராக இருக்கு. என்ன சார் சொல்லியிருக்காங்க படத்தில்? படத்தில் வந்து சமூக நீதி, சமூக எவ்வளோ சமூக நீதி படம் வந்திருக்கு. அதுக்கும் இதுக்கு என்ன? இல்லை, நம்ம விளையாடுறது, நம்ம நேச்சரலாக விளையாடுறோம்ல. இப்போ நாங்கள் என்ன விளையாடுறோம்? கிரிக்கெட் நம்ம விளையாடுறோம். நம்ம ஊரில் என்ன, எல்லாத்து ஊர்லேயும் விளையாடுறோம். அதனால் எல்லாம் ஒன்றா சேர்ந்தால் கரெக்டாக இருக்கும் சொல்லுங்கள். கிரிக்கெட்டில் அரசியல் பண்ண வேணும், கிரிக்கெட்டில் அரசியல் வேணும். விளையாட்டு விளையாட்டு உருவாக்கணும், தியேட்டர் மாரி விளையாட்டு. என்ன சொல்லியிருக்காங்க சார் படத்தில்? படத்தில் அரசியல் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் அரசியல் கிடையாது, ரெண்டு பிரிவும் பிரிச்சிருக்காங்க. பிரித்து அப்புறம் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துருக்காங்க. பிரிவுனா ஜாதி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. பார்க்கலாம், சூப்பர்.